24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. குரூப்புக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கு, ஹோட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே, பத்மம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஏற்கனவே அவங்க வெங்கட் நாராயணா ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் பத்மம்ன்ற பேரில். இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம்ன்ற பேரில் வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டாவது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது நான் கொண்டாட்டம்னு ஒரு படம் வந்து அவங்க வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக. அப்போ அவங்க ஃபேமிலி பூரா இப்போ ரவி சார் அவங்கெல்லாம் எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு இருந்து அப்போ அவங்க என்ன இருந்தாங்க இதுக்கு ஷூட்டிங்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்கு. இது இந்த மாதிரி அப்போருந்து அவங்களுக்கு வேறு அப்போ எஸ்ஆர்எம்ன்றது ஸ்டார்டிங் பீரியடு தான். ஆனால் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வீட்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டு சமையக்கட்டுனா பார்த்து என்னங்க உங்கள் வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது சமையக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இப்போ அவங்க காலேஜிலேருந்து அவங்களுடைய பிஸ்னஸில் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதையும் இப்போ மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. இதில் இந்த பத்மம் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷலாக பட்டுச்சுன்னா நான் காலம்பரம் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால் சாப்பிட முடியல சரி. ஆனால் டேஸ்ட் பண்ணேன், நான் வந்து காலம்பரம் இந்த பெசரேட் உப்புமான்னு ஒன்று, யூஸ்வலாக பெசரேட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ்ஸு. ஆனால் இங்கே வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில் கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்லை எண்ணெயும் இல்லை எதுவும் இல்லை நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த இடியாப்பம் பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான் அவங்க, அது பியூர் வெஜிடேரியன். ஆனால் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி சில இப்போ நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன், ஆனால் எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன். சில நாட்கள் விரதம் நாள் இருக்கும், சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன், கிருத்திகை அமாவாசை சங்கட சதுர்த்தி அந்த மாதிரிலாம் வந்து வெஜிடேரியன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இங்கே வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட்டும் மாதிரியும் தெரியும், பட் பியூர் வெஜிடேரியன். அந்த மாதிரி வார வாரம் இல்லை மாதம் மாதமும் புதுசு புதுசாக அவங்க வந்து ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்றைக்கி ஃபேமஸாக இருந்தது வந்து அந்த இடியாப்ப பிரியாணி அண்டு அந்த பெசரேட் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டேன். இன்னமும் வெஜிடேரியன்லேயே கோலா உருண்டை மாதிரி எதுவும் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் இவர் தான் சீஃப் இங்கே செஃப்பு, அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு. நான் டேஸ்ட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் காஃபி, நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன், அதுதான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஏன்னா நான் வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்ததுனால மற்றெல்லாம் டேஸ்ட் பண்ணேன். காஃபி வாஸ் ஃபென்டாஸ்டிக், ஃபில்டர் காஃபி. இந்த ஏரியாவில் வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா, தட் இஸ் நிறைய ஸ்டுடியோஸ் பக்கத்தில் இருக்குது. அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இந்த ஹைதராபாத்தில் சட்னின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. இது ஏற்கனவே ஒரு ஹோட்டல் எடுத்துருக்கு போட்டிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. தட் இஸ் அந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட்லாம் போட்டு நல்லா ஏசி எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழு குழுன்னு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு.
நல்ல வசதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் அவங்களுடைய சைனா ரெஸ்டாரண்ட்லாம் நல்ல பெருசாக வளம் பெறணும், நிறைய வரணும் அப்படின்ட்டு நான் அவங்கள வாழ்த்துறேன். தேங்க்யூ. அரசியலை மையப்படுத்தி புதிய படம் இயக்க வாய்ப்பு இருக்கா? இதான் அவர் கேட்ட கேள்வி. கேள்வி புரிஞ்சிச்சுல்ல எனக்கு பதில்? எனக்கு அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே, சினிமா எடுக்கணும், அது கதைகள் எப்படி நல்லா இருக்கும், ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி கொடுக்க போகிறோம். அது அரசியல் தான், அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரசியல் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி நான் படங்களை எடுத்திருக்கேன் எப்போவே. இது எல்லாமே ஒரு அமையணும் அந்த மாதிரி. ரஜினி வச்சு நிறைய பேர் எடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே மூணு நாலு படம் எடுத்திருக்கேன். மறுபடியும் எடுக்கணும்னா ரஜினி சார் தானே சொல்லணும். பட் ரஜினி சார் நான் அடிக்கடி மீட் பண்ணுறேன். இப்போ கூட அந்த ஹிட் லிஸ்ட்னு ஒரு படத்துக்காக நான் போய் அவரை ஒரு ப்ரமோஷனுக்காக அவரை போய் மீட் பண்ணேன். ஸோ எல்லாரோடையும் காண்டாக்ட் இருக்குது. ரஜினி சார், கமல் சார், விஜய் எல்லாருமே இப்போ வந்து ஹிட் லிஸ்ட் படத்துக்காக நான் விக்ரமன் சார் பையனை வந்து அவங்கெல்லாம் வந்து விஷ் பண்ணணும். ஏன்னா புதுசாக லான்ச் பண்ணுறேன் விக்ரமன், டைரக்டர் விக்ரமன் சாரோட பையனை. ஸோ அதுக்காக அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணேன். சூர்யா ஆஃபீஸ்லேயே வந்தார். அப்புறம் விஜய் சேதுபதி இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்கக்கிட்டெல்லாம் விஷஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்காகலாம் மீட் பண்ணேன். நம்ம வந்து படங்கள் எடுக்கிறதுன்றது வந்து அது வந்து இவர் தான் டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர், இவர் தான் ஹீரோ அப்படின்றதெல்லாம் வந்து அமையணும் என்னை பொறுத்த வரைக்கும். அது அமையும் போது அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்ல போகிறோம், செய்ய போகிறோம். ஒரு படம் முத்துன்னு ஒரு படம் ரீலீஸ் ஆச்சு. அது வந்து அவங்க ப்ரொடியூசரே பண்ணாங்க. நான் போய் தியேட்டரில் போய் பார்த்தேன், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மாதிரி எல்லா படங்களும் வரலாம். நான் கூட தெனாலின்னு என்னோடய சொந்த படம், என் படத்தை தான் நான் ரீலீஸ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது நான் பண்ணுவேன். அதாவது எப்போ ரீலீஸ் பண்ணுவாங்கன்னா, படங்கள் தியேட்டரில் வந்து படங்களே கம்மியாக இருக்குது, தியேட்டர்ஸ் நிறைய இருக்குது, படங்கள் கம்மியாக இருக்குது, இந்த சீசனில் படங்கள் நிறைய வரல, அப்படியே வந்தாலும் சரியாக போகலை அப்படின்னும் போது உங்களுக்கு தியேட்டருக்கு ஒரு நீடு இருக்குல்ல, அந்த மாதிரி நேரத்தில் ரீரிலீஸ் பண்ணால் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு நல்லது. பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பழைய படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு இதில் வந்து அபிப்பிராயத்தில் வந்து படம் நல்லாயிருக்கு, இப்போ நல்லாயிருக்கு, மஞ்சுமல் பாய்ஸ் நல்லாயிருக்கு நான் போய் பார்த்தேன் இல்லையா. அந்த மாதிரி இப்போ கில்லி வந்து சூப்பர் ஹிட் ஆகுதுன்னா அது ஏற்கனவே கில்லியை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுனால அந்த இன்ட்ரெஸ்டோட போய் பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்க யூத்துக்கள்லாம் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் அது ஒரு ப்ரொடியூசருக்கு லாபத்துக்கு தர விஷயம் அப்படின்றதுனால நல்லது தான். ரத்னம் படத்துக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்க. சரி, அது எப்பவுமே எந்த படமா இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துதான் அப்புறம் ரிலீஸ் ஆகும். அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் பண்ணதுனாலதான் வருது அப்படின்னா, ரீரிலீஸ் பண்ணுறது வந்து கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நாம் யார்? அந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு, அந்த டைரக்டர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க, இல்லைனா அந்த தியேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க, போடுறாங்க. அந்த வியாபாரம் தானே அது. அந்த வியாபாரத்தில் நம்மளுக்கு முன்னாடி நிற்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம படம் இன்னும் தியேட்டர்ஸ் ஜாஸ்திக்கு. இப்போ இந்த செகண்ட் வீக் ரத்னம் வந்து நிறைய தியேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. படம் நல்லா இருக்குன்னு டாக்குனு வந்ததுன்னா அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிற சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப நாள் இருக்காது, அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் போகும். பட் இப்போ ரத்னம்லாம் நல்லா இருந்ததுன்னா அது மாதிரி கலெக்ட் பண்ண போகுது உங்களுக்கு. ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பயுமே சக்ஸஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான், அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 5% ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பவுமே சக்ஸஸ் ஆனதுனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ எல்லாருமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யார் விஜய் பற்றி பேசுகிறீங்களா, அஜித்தை பற்றி பேசுகிறீங்களா, ரஜினி சார், கமல் சார், யாரை பற்றி பேசினாலும் அவங்கெல்லாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் நடித்து அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ வெற்றி படங்களும் வெற்றி டைரக்டர்ஸும் வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்டில் ஹிட் ஆகி தான் வந்திருக்காங்க. எடுத்த உடனே அவங்க 500 கோடியில் படம் யாருமே பண்ண முடியாது.
அப்படி பண்ணாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, அது வேற விஷயம், அதெல்லாம் ஹிட் ஆகாது. அது ஹிட் ஆகிறதுலாம் எப்பவுமே சின்ன படங்கள் தான். என்னுடைய புரியாத புதிர் சேரன் மண்ணின் ஹிட் ஆனதுனால தான் என்னை ஒரு டைரக்டரை அங்கீகரித்து என்னை மக்கள் இங்கே உட்கார வச்சுருக்காங்க இல்லையா. எப்பவுமே ஹிட் ஆகும், அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு. இன்றைக்கி வந்து சினிமா வந்து ஓடிடியை நம்பி ரொம்ப இருந்தோம், இப்போ ஓடிடியிலலாம் ஓடிடி சேட்டலைட்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க, அதுதான் ஏன்னு புரியல. அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது, பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஹிட்லிஸ்ட் கூட நல்ல டாக் இருக்குது, இந்த வாங் பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. பட் அது தியேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடினதுக்கப்புறம் தான் அது ஹிட் படம். அது வரைக்கும் ஹிட்லிஸ்ட்ன்ற பேர் என்ற படம் தான், ஹிட் ஆச்சுன்னா ஹிட்லிஸ்ட் உண்மையாகவே. வரலாறு நான் டைரக்ட் தான் பண்ணியிருக்கேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணலையா. ஹலோ, அது ஏஎம் ராஜ், ஏஎம் ரத்னம் தானே அவரு, நீங்க கேளுங்க. எனக்கு வந்தா சந்தோஷம் தானே, என் படம் வருது மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல கூட்டம் வருதுன்னா சந்தோஷம் தானே. அது போய் ஆனா நான் போய் ஏஎம் ரத்னத்துக்கு ஃபோன் பண்ணி சார் எப்ப ரிலீஸ் பண்றீங்க பண்ணீங்கன்னா கேட்க மாட்டேன். நான் யாருக்கிட்டையுமே நான் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன், போய் இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. அதுவாக வரும் அமையும், அப்போ தான் செய்வேன். நான் போய் எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்கும், அதனால் நான் கேட்டதில்லை. என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டாக சரியாக பட்டதுன்னா நான் செய்ய போகிறேன். படையப்பாடு ரீரிலீஸ் பண்ணல, அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான், அருணாச்சல் கம்ம அவங்கள அவங்க தான் என்ன பண்ணணும். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் ரீலீஸ் பண்ணால் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அது வந்து அவங்க இஷ்டம், ஒரு ப்ரொடியூசர் அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்ரு தான் அந்த பட ரீரிலீஸ் எல்லாம். அதான் நான் சொன்னேன், தெனாலி ஒன்று தான் எங்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா நான் ப்ரொடியூசர், அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு வந்துருச்சு அந்த அந்த ரைட்ஸ் எல்லாம். ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டாக அது வந்து மறுபடியும் டிஏ பண்ணி நிறைய 5.1 இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பக்காவும் ஆனதுக்கப்புறமா நான் ரீரிலீஸ் பண்ணுவேன். சரியா கேட்கல, நடிகர் விஷால் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. நான் அதை பார்க்கலையே, நான் அதை எப்படி பார்க்க முடியும். ஆனால் நான் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்போல்லாம் அந்த காலத்துலேருந்து சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன், நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. பட் என் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து இது வரைக்கும் நடந்ததில்லை, நடக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டது இல்லை அது மாதிரி. ஏன்னா நான் வந்து எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் முடித்து இது பண்ணேன். ஸோ இப்போ வந்தது பத்மம்ன்ற ரெஸ்டாரண்ட்டுக்காக. ஸோ செஃப் பேசுவார். வணக்கம், நான் ஷெஃப் ஹனீஃப் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ நான் வந்து கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக ரமணா பிளாஸாக கிண்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி பத்மம் ரெஸ்டாரண்ட் இனாக்ரேஷனுக்காண்டி இங்கே வந்து சம் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து இடியப்பம் பிரியாணி பூந்தி ரைத்தா அப்படின்னு ஒரு டிஷ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது நல்லா வந்திருந்தது. இன்றைக்கி அவங்க கேஎஸ் ரவிக்குமார் சார், சேர்மன் சார் எல்லோரும் வந்து எங்கள் ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இங்கே எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா தரமான உணவு, டேஸ்டான உணவு. ஃபஸ்ட்டு அவர் ஃபோக்கஸ் இஸ் டேஸ்டி அண்ட் குட் குவாலிட்டி ஃபுட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரா மெட்டீரியல்ஸ் டாப் டு பாட்டம் எல்லாமே ஃபஸ்ட் கிரேடு தரமான ஒரு ரா மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணி அதுலேருந்து நாங்கள் உணவு தயாரிக்கிறோம். அது இல்லாமல் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து மற்ற ரெஸ்டாரண்ட்ஸோட இது எப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன டிஃப்ரெண்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் வேர் ஹவு வி டிஃபர் ஃப்ரம் அதர் ஹோட்டல்ஸ் அதர் ரெஸ்டாரண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்ரி மந்த் வி பிளான் டு கிரியேட் 2 நியூ டிஷ்ஷஸ். ஒரு 2-3 நியூ டிஷ்ஷஸ், யூனிக் டிஷ்ஷஸ், வேறு எல்லா இடத்துலையும் அது கிடைக்காத ஒரு யூனிக் டிஷ்ஷஸாக நாங்கள் ரெசிபீஸ் கிரியேட் பண்ணுறோம், இன்னோவேஷன் பண்ணுறோம், ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம், வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ நான் இங்கே ஒர்க் பண்ணுறதில் நான் ரமணா பிளாஸாவில் ஷெஃபாக இருந்தாலும் இங்கே வந்து நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து புதுசாக டிஷ்ஷஸ் க்ரியேட் பண்ணுறது நான் அதை பெருமையாக நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைவ கோலா உருண்டை, இது கம்ப்ளீட்டாக அது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா சைவ கோலா உருண்டை, இடியப்பம் பிரியாணி, பழதோசை, மாம்பழ தோசை, அதுக்கப்புறம் சோயாவில் வந்து கபாப், சோயா சங்க்ஸில் வந்து வெஜிடேரியன் கபாப்ஸ் பண்ணுறோம், வெஜிடபிளில் வந்து சோயா சங்க் பிரியாணி பண்ணுறோம்,
எல்லாமே எல்லா குசின்ஸையும் தமிழ்நாடு குசின் கவர் பண்ணுறோம். செட்டிநாடு, கொங்கு நாடு, அந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் பண்ணுறோம். ப்ளஸ் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறக்காண்டி நல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரிலாக்ஸ்டாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. யூ கம் அண்ட் என்ஜாய் த ஃபுட். ஸோ எங்களுடைய டார்ஜெட் பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த்து ரெண்டு ரெண்டு நியூ யூனிக் டிஷ்ஷஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் குழுமத்துக்கு ஒரு மினிமம் 15 to 20 ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி நாங்கள் எங்கள் குழுமம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி நவ் அண்ட் தென், எவ்ரி 2 months, எவ்ரி 1 month, எல்லா இடத்துலையும் அரௌண்ட் அக்ராஸ் சென்னை இல்லை நல்ல நல்ல லேண்ட்மார்க்கில் நாங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதாக ப்ரப்போசல் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நாங்களும் இதே ஸ்டாண்டர்ட்ஸை நாங்கள் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சென்ட்ரலைஸ்டு கிச்சன் பண்ணி ஸ்டாண்டர்ட் ரெசிபீஸ் உருவாக்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா சேம் டேஸ்ட்டு, சேம் குவாலிட்டி இதாக வரும். ப்ளஸ் எங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்தளவில் எல்லாமே ஆரோ வாட்டர், கம்ப்ளீட் அண்ட் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு தரமான குவாலிட்டி, டெய்லி பேசிஸில் வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், மார்க்கெட்டில் டெய்லி ரிசீவ் பண்ணுறோம். ஆயில்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் எங்களுடைய குழுமம் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வந்திருக்குன்னா காஸ்ட் வந்து செகண்டரி, ஃபஸ்ட்டு வந்து நல்ல குவாலிட்டியான ஆயில், குவாலிட்டியான வெஜிடபிள்ஸ், குவாலிட்டியான பருப்பு வகைகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஒரு இதில் நாங்கள் இது பண்ணுறோம், குக் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப ஹைஜீனிக்கும் ப்ளஸ் கிச்சன் வாஷ்ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இது பண்ணுறது எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனை எவ்ரி ஹாஃப் அன் ஹவர், எவ்ரி 15 minutes, எவ்ரி 1 hour வி கீப் க்ளீனிங் அவர் கிச்சன், வி கீப் த ஏரியா ஆல்வேஸ் க்ளீன். ஸோ இது வந்து என்ன ஆகுதுனா எங்களுக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா டீமுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ப்ளஸ்ஸு நாங்கள் நல்ல ஹைஜீனிக் ஃபுட்டு எங்களால் டெலிவர் பண்ண முடியுன்றதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் யூ கேன் கம் அண்ட் என்ஜாய் யுவர் ஃபுட். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.